Hi kids, நாம் இன்றைக்கு பார்க்க போகிற சாப்டர் தி லாங்கஸ்ட் ஸ்டெப். இது மேக்ஸ் கிளாஸ் டூ என்சிஆர்டி சிலபஸ் அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் ஹூ இஸ் பிரசென்டிங் யூ திஸ் வீடியோ. ஃபார் மெனி மோர் எஜுகேஷனல் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கைகோர. தி லாங்கஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா என்னென்னா நீளமான அடி. த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஏ ரேபிட் அண்ட் எலிஃபண்ட் அண்ட் அ டீர் வர் பிளேயிங் டுகெதர் இன் அ பார்க். அதாவது மூணு ஃப்ரெண்ட்ஸு மான யானை முயல் குட்டி மூணு வந்து பார்க்கில் வந்து விளையாடிட்டு இருக்கு. மான் சொல்லுது, லெட் அஸ் சீ ஹூ கிராசஸ் தி ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபர்ஸ்ட். அதாவது யார் இந்த ஸ்டோன் பிரிட்ஜை வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணுறா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு வந்து மான் சொல்லுது. பட் போத் ஆஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அண்ட் ஐ மூவ் ஸ்லோலி. ஐ நோ தட் ஒன் ஆஃப் யூ வுட் கிராஸ் த பிரிட்ஜ் ஃபர்ஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு பிளே த கேம். அப்போ யானை என்ன சொல்லுது, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வேகமாக ஓடிடுவீங்க, என்னால் வந்து ஓட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் வந்து இந்த கேம் வந்து விளையாடலை அப்படின்னு யானை சொல்லுது. அப்போ முயல் என்ன சொல்லுது, டோன்ட் வெரி லெட்ஸ் மேக் அ ரூல், வி வில் நாட் ரன் வி வில் வாக். யாரும் வந்து ஓட வேண்டாம், எல்லாரும் நடந்தே போகலாம் அப்படின்னு வந்து ராபிட் வந்து சொல்லுது. எஸ் இட் வில் பி ஃபன், மித்த முயல்களும் இது நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சொல்லுது. தி ஸ்டார்டட் தி கேம். சர்ப்ரைசிங்லி அட் தி என் த எலிஃபென்ட் வான். கேன் யூ டெல் ஒய் தி எலிஃபென்ட் வான். அதாவது கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கடைசியில் பார்த்தா யார் ஜெயிச்சா, எலிஃபென்ட் வந்து ஜெயிச்சிருச்சு. யாராச்சும் சொல்ல முடியுமா எப்படி வந்து எலிஃபென்ட் ஜெயிச்சிச்சு? ஏன்னா அது வந்து பிக்கஸ்ட் ஸ்டெப் வந்து அதுதான் எடுத்து வச்சுட்டு அதனால ஜெயிச்சிருச்சு. பிகாஸ் இட் டுக் தி பிக்கஸ்ட் ஸ்டெப். ஹூ டேக்ஸ் த பிக்கஸ்ட் ஸ்டெப், யார் வந்து பிக்கஸ்ட் ஸ்டெப் எடுத்தால், எலிஃபென்ட் டேக்ஸ் தி பிக்கஸ்ட் ஸ்டெப். ஆக்ட் அவுட் தி ஸ்டோரி, இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணி பாருங்கள். ஐ சிட் ஹியர், ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஹவு ஃபார் மை ஃப்ரெண்ட் இஸ் சிட்டிங். அதாவது இந்த பையன் சொல்கிறான், என் ஃப்ரெண்ட் வந்து இங்கே உட்காந்துருக்கான், ஸோ எவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கான்றத நான் இப்போ வந்து நடந்து அதாவது ஃபுட் ஸ்பேன் மூலமாக வந்து மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து இந்த பையன் சொல்கிறான். மேக் அ குரூப் ஆஃப் த்ரீ டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைண்ட் அவுட் பை ட்ராயிங் லைன்ஸ் ஹூ ஸ்டெப் இஸ் த லாங்கஸ்ட். அதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள், அதில் த்ரீ டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி யாரோட வந்து பாதம் அதாவது ஸ்டெப் வந்து லாங்காக இருக்குது அப்படின்றத வந்து லைன்ஸ் போட்டு அது மூலமாக வந்து கண்டுபிடிங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் வித்இன் தி டோர் அண்ட் எனி விண்டோ ஆஃப் யுவர் கிளாஸ். அதாவது டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், எதுக்கும் எதுக்கும் கதவுக்கும் அதாவது ஜன்னலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூஸிங் ஃபுட் ஸ்பேனர். ஃபுட் ஸ்பேனர் என்ன, அதாவது குதியிலேருந்து கட்டை விரல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபுட் ஸ்பேனர். அதே மாதிரி பஸ் கிட்ட கிட்ட வச்சு நடந்தீங்கன்னா எவ்வளோ ஃபுட் ஸ்பேன்றதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். தி பிளாக் போர்ட் அண்ட் வேர் யுவர் சிட்டிங், அதாவது பிளாக் போர்டுக்கும் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கும் அதே மாதிரி டிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர், அதாவது கை இல்லைனா விரல்கள். ராஜத் வாண்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த லென்த் ஆஃப் அ ஃபியூ திங்ஸ் யூஸிங் ஹிஸ் ஹேண்ட் ஸ்பேன். தீஸ் ஆர் ஷோனிங் பிக்சர்ஸ். அதாவது என்னென்னா ராஜத் வந்து சில பொருட்களோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணுமா, எப்படி ஹேண்ட் ஸ்பேன் மூலமாக, அதை தான் இந்த பிக்சரில் வந்து காமிக்கிறாங்க. கேன் ஹீ யூஸ் அ ஹேண்ட் ஸ்பேன் டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஆல் தீஸ், அதாவது இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஹேண்ட் ஸ்பேன் மூலமாக ராஜத்தினால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. விச் திங்ஸ் அரௌண்ட் யூ ஆர் லெஸ் தென் யுவர் ஹேண்ட் ஸ்பேன், நேம் தம். அதாவது இதில் வந்து ஹேண்ட் ஸ்பேனால் கண்டுபிடிக்க முடியாமல் அதோட லென்த் கம்மியான பொருட்கள் என்ன என்ன அப்படி கேட்குறாங்க. என்னென்ன? எரேசர், ஷார்ப்னர், மேன்ஸ்டிக் அண்ட் சாக் பீசர். வாட் வுட் யூ யூஸ் டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தோஸ் திங்ஸ், அந்த மாதிரி கம்மியான லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி வந்து அதோட லென்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி? மெஷரிங் ஸ்கேல் இல்லைன்னா மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிப்போம். ஆக்டிவிட்டி, மேக் அ மட் ஹவுஸ், see whose mud house is higher. You can use your fingers to find how high your mud house is. Who made the highest mud house? Whose mud house is the smallest? அதாவது மணல் வீடு வந்து செஞ்சு பாருங்கள், அதில் வந்து யார் வந்து ஹைட்டாக வந்து செய்கிறீங்க அப்படின்றத வந்து பாருங்கள். எப்படி அதை வந்து அளப்பீங்க? உங்கள் கை விரல்கள் அதாவது ஃபிங்கர்ஸை வச்சு அதை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள், யார் வந்து ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, யார் ஸ்மாலஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க. மேக் அ கெஸ், see these two coconut trees. இஃப் தி பிக்கர் ட்ரீ இஸ் 6 meter ஹை, அபவுட் ஹவு ஹை இஸ் தி ஸ்மாலஸ்ட் ட்ரீ. அதாவது இந்த ரெண்டு ட்ரீ கொடுத்துருக்காங்க, இதில் பெரிய ட்ரீ எவ்வளோ? 6 meter ஹைட்டு. இதில் வந்து சின்ன ட்ரீயோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது தெரியுது இதில் பாதி வந்து இந்த சின்ன மரம் இருக்குது. ஸோ வந்து 6ல பாதி எவ்வளோ? 3. ஸோ த ஸ்மாலர் ட்ரீ இஸ் 3 meters ஹை. செக் யுவர் கெஸ், கெஸ் தி லென்த் ஆர் ஹைட் ஆஃப் தி திங்ஸ் ஷோன் பிலோ, ஃபைண்ட் தி லென்த் டு செக் யுவர் ஆன்சர். அதாவது சும்மா கெஸ் பண்ணுங்கள், இதோட லென்த் இல்லைன்னா ஹைட் வந்து எவ்வளோன்றதை வந்து சும்மா கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க.
ஹவு லாங்கஸ்ட் மேடம்ஸ் பிளேட், அதாவது இந்த மேடமோட சடை வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 1.5 அடிக்கிட்ட வந்து இருக்குது. நேம் ஆஃப் த திங்கர், கிளாஸ், கிளாஸ் வந்து எவ்வளோ ஃபிங்கர்ஸ்னு கேட்குறாங்க, ஒரு விரல் அளவு இருக்கும், ஸோ 1 ஃபிங்கர்ஸ். பக்கெட் வந்து எத்தனை ஹேண்ட் ஸ்பேன்ஸ், 3 ஹேண்ட் ஸ்பேன்ஸ் இருக்கும். யுவர் ஹேண்ட் வந்து எத்தனை மேட் ஸ்டிக்ஸ், 4 மேட் ஸ்டிக்ஸ். டீச்சர் டேபிள் வந்து எத்தனை ஹேண்ட் ஸ்பேன், 5 ஹேண்ட் ஸ்பேன். யுவர் நோஸ் வந்து 1 ஃபிங்கர்ஸ். வாட்டர் பாட்டில் வந்து 2 ஃபிங்கர்ஸ். யுவர் ஹேர் வந்து 2 ஹேண்ட் ஸ்பேன்ஸ். இதை வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி நீங்கள் அப்புறம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கேட்ஸ் ஃபுட், ரேட் ஆர் மில்க், அதாவது பூனையோட சாப்பாடு வந்து என்னன்னு கேட்குறாங்க, எலியா பாலா கேட்குறாங்க. யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரேட் அண்ட் தி மில்க், ஹவு மெனி ஃபிங்கர்ஸ், அதாவது உங்கள் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இந்த எலிக்கும் இந்த பாலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க, எவ்வளோ ஒரு ஃபிங்கர் அளவு வந்து இருக்கும். ஹவு ஃபார் இஸ் தி கேட் ஃப்ரம் தி ரேட்டு, அதாவது இந்த கேட் வந்து ரேட்டுக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்குது, எத்தனை ஃபிங்கர்ஸ் கேட்குறாங்க, கிட்டத்தட்ட வந்து 4 ஃபிங்கர்ஸ். அதே மாதிரி ஹவு ஃபார் இஸ் தி கேட் ஃப்ரம் தி மில்க், இந்த கேட் வந்து மில்கில் வந்து எவ்வளோ தூரமாக வந்து இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 3 ஃபிங்கர்ஸ். வாட் வில் தி கேட் ரீச் ஃபர்ஸ்ட், த ரேட் ஆர் த மில்க், இந்த கேட் வந்து யாரை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும், ஃபஸ்ட் இந்த ரேட்டவா இல்லை இந்த மில்க்கவா, இதுதான் கிட்ட இருக்குது, ஸோ இந்த மில்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட் வந்து ரீச் பண்ணும். கேன் தி ரேட் சேவ் இட் செல்ஃப், ஹவு, அதாவது எலி தன்னை காப்பாற்றிக்க முடியுமா, எப்படியாவது இந்த கேட் வந்து இந்த பாலை நோக்கி ஓடுகிற போது இந்த எலி வந்து தப்பிச்சுக்கலாம். டெல் அ ஸ்டோரி யூஸிங் திஸ் பிக்சர், இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டோரி வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஹவு லாங் இஸ் தி ரேட் டெய்ல், இந்த ரேட் டெய்ல் வந்து எவ்வளோ லென்த்தில் வந்து இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 2 ஃபிங்கர்ஸ். ஹூ ஹேஸ் லாங்கர் விஸ்கர்ஸ், த ரேட் ஆர் த கேட், யாருக்கு வந்து மீச லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கேட் ஹேஸ் லாங்கர் விஸ்கர்ஸ் தென் தி ரேட். மெஷர் அண்ட் ட்ரா, ட்ரா எ லீஃப் 2 ஃபிங்கர்ஸ் அவே ஃப்ரம் தி ஸ்டோன், அதாவது ஒரு 2 விரல்கள் வச்சு பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தள்ளி வந்து ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா எ பனானா 5 மேட்ச்ஸ்டிக்ஸ் அவே ஃப்ரம் தி மங்கி, இங்கே மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து 5 தடவை வச்சா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸில் வந்து பனானா வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா எ கைட் 7 ஃபிங்கர்ஸ் அவே ஃப்ரம் தி ஸ்டோனு, அதே மாதிரி 7 ஃபிங்கர்ஸ் அவே ஃப்ரம் ஸ்டோன் ஒரு வந்து கைட்டை வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா எ க்ளவுட் 3 மேட்ச்ஸ்டிக்ஸ் அவே ஃப்ரம் தி கைட், அதுக்கு மேலே வந்து ஒரு 3 மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சா எவ்வளோ லென்த் இருக்குமோ அந்த அளவில் வந்து ஒரு க்ளவுடை வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் ட்ரா எ பேர்ட் 4 ஃபிங்கர்ஸ் அவே ஃப்ரம் தி பனானா, இங்கே பனானா வந்து ட்ரா பண்ணோம்ல அதிலிருந்து 4 ஃபிங்கர்ஸ் அளவு வச்சு அதுக்கு மேலே எக்ஸாக்டாக ஒரு பேர்ட் வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா யுவர் செல்ஃப் எனிவேர் ஆன் தி பேஜ், ஃபைண்ட் ஹவு ஃபார் யூஆர் அவே ஃப்ரம் மங்கீஸ் நோஸ், நீங்களும் உங்களை இந்த பிக்சரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, இந்த மங்கீஸ் நோஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்க அதை வந்து கண்டுபிடிங்க. இஸ் தட் சோ, சஞ்சு அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் வர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் தி லென்த் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, ஹியர் இஸ் வாட் தே ஃபவுண்ட் அவுட், அதாவது சஞ்சுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்குல்ல அதோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. மை ஃபேஸ் இஸ் அபவுட் 1 ஹேண்ட் ஸ்பேன் லாங், அதாவது 1 ஹேண்ட் ஸ்பேன் லாங் தான் நம்மளோட ஃபேஸோட லென்த், நீங்களும் வச்சு பாருங்கள் அப்படியே தான் இருக்கும். மை ஆர்ம் இஸ் நாட் அஸ் லாங் அஸ் மை லெக், அதாவது நம்ம கைகளோட லென்த்து வந்து லெக்கோட லென்த்து வந்து ஈக்குவலாக வந்து இருக்காது, எப்பயும் வந்து லெக்கோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மை ஃபோர் ஹெட் இஸ் அபவுட் 4 ஃபிங்கர்ஸ் வைடு, அதாவது நம்ம நெத்தி இருக்குது பார்த்தீங்களா 4 விரல்கள் வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக கவர் ஆகும், அதுதான் நெத்தியோட லென்த்து. Do you agree with what they said? Yes, நான் வந்து ஒத்துக்கிறேன். Check how many of your friends have your face 1 ஹேண்ட் ஸ்பேன் longer. எத்தனை பேருக்கு இருக்குது? 12 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. தி ஆர்ம் அஸ் லாங் அஸ் தி லெக், யாருக்காச்சும் கைகளோட லென்த்தும் லெக்ஸோட லென்த்தும் வந்து சேமாக இருக்கா? நோ, 0 ஃப்ரெண்ட்ஸ். யர் ஃபோர் ஹெட் 4 ஃபிங்கர்ஸ் வைடு, நெத்தி வந்து 4 ஃபிங்கர்ஸ் அகலத்துக்கு யாருக்கெல்லாம் இருக்குது? 20 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. யூ கேன் ட்ரை அண்ட் மெஷர் அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி வித் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் ரைட் தியர் லென்த், அதே மாதிரி வேறு பாடி பார்ட்ஸையும் நீங்கள் இப்படி மெஷர் பண்ணி அதோட லென்த்தை வந்து எழுதுங்க. யுவர் நோஸஸ், என்ன நோஸ் வந்து எவ்வளோ ஃபிங்கர்ஸ் லாங்? 1 ஸ்மால் ஃபிங்கர்ஸ் லாங்க. யுவர் இயர்ஸ், அதே மாதிரி 1 ஸ்மால் ஃபிங்கர்ஸ் லாங்க. தேங்க்யூ கிட்ஸ்.